ஆனால் வித்தியாசம் என்னென்ன சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைப்பு. அப்படி பார்த்தாக்க எல்லாரும் ஒரே மாதிரி, எல்லாமே தங்கம்னு வச்சுக்கோங்களேன். நகையான பிறகு வித்தியாசம் இருக்குதுன்னு யார் சொல்கிறது? நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த தங்க ஆசாரி சொல்கிறாரா? ஆசாரி என்ன சொல்கிறாரு? அவர் தங்கம்னு தான் சொல்லுவார். அவரை பொறுத்த வரைக்கும் எடை போட்டு இத்தனை கிராம்னு கூலி வாங்கும் பொழுது அந்த மாற்றத்தை, வேறுபாடுகளை நீங்கள் பார்க்குறீங்களா அல்லது ஒற்றுமையை பார்க்குறீங்களா? வேறுபாடுகளை நீங்கள் வந்து முக்கியம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அறியாமையில் இருக்கிறீங்க. அதில் இருக்க ஒற்றுமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஞானியாக இருக்கிறான். இப்போ குழந்தைங்க வந்து சண்டை போடுதுங்க, எனக்கு இந்த பொம்மை வேணும், அந்த பொம்மை வேணும், எனக்கு வந்து தலையாட்டுற பொம்மை வேணும், உட்காந்துருக்க பொம்மை வேணும், எனக்கு வந்து முருகர் பொம்மை வேணும், எனக்கு செட்டியார் பொம்மை வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த விற்கிற அந்த பொம்மை காரணம் தெரியும், எத்தனை கிராம் களிமண் பண்ணான்றது தான் அவனுக்கு கணக்கு. வேற்றுமையை எதனால் பார்க்குறாங்க குழந்தைங்க? அறியாமையில் பார்க்குறாங்க. அந்த செய்த வந்த அந்த களிமண் வியாபாரிக்கு அவனுக்கு தெரியாது, நம்ம போட்ட முதலுக்கு வந்து இந்த களிமணுக்கு இவ்வளோ தான் ரேட்டு அப்படின்னு அந்த ஷேப்பை பார்த்து எனக்கு என்ன, நீங்கள் எது எடுத்தாலும் ஒன்று தான், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு வேண்டியது களிமணுக்கு உண்டான காசு. அப்படி பார்க்கும்போது ஞானம் வருது இல்லையா. இப்போ ஜீவன்கிறது வந்து அறியாமையினால் தன்னை வந்து சுருக்கிக்குது இல்லையா. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது இந்த கஷ்டம் இருந்ததா இல்லை இல்லையா? அப்போ பின்னாடி எப்படி நீங்கள் வந்தது உங்களுக்கு? நீங்கள் ஜீவன் சொன்னீங்கல்ல, இந்த வேறுபாடு. ஒரு குழந்தை பிறக்கும்போது வேறுபாடு இருக்கா? குழந்தைக்குள்ளே ஏதாவது வேறுபாடு இருக்கா? ஆணின் பெண்ணுன்ற வேறுபாடு இருக்கா? நீங்கள் வெளியே இருக்கவங்க தான் பார்க்குறது ஆண் குழந்தை பெண் குழந்தைங்கிறீங்க, அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுதா? பின்னாடி அந்த குழந்தை வந்து சொல்லி சொல்லி, நீ ஒரு ஆம்பளை பையன் எப்படி இருக்கலாமா, இப்படி அழறி அழு முடிஞ்சு அட்டு நீ பொட்டப்பிள்ளையா அப்படின்னு கேட்கணும். அப்புறம் ஒரு குழந்தை வந்து தொன்னு அது தெரியாமல் இருக்குது, அது சொல்லும்போது பொட்டப்பிள்ளைய லட்சணமாக இருக்கிறியா, அவர் கோலம் போட தெரியல, பாத்திரம் கழுவு தெரியல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உலகம் அது மேலே திணிக்கப்படுவதுனால அது தன்னை வந்து ஒரு பொருளாக கருது. அப்போ தனக்குத்தானே தன் சூட்டி கொள்கின்ற, தனக்குத்தானே உடம்பு கட்டிருக்கிறதுனால நம்ம வந்து சிறைபடுகிறோம். அந்த சிறையிலேருந்து விடுபட முக்கிய முயற்சி பண்ணுறோம். நம்ம தன்னைத்தானே உணர்ந்தவர்கள் அந்த பிரச்சனை இல்லை இல்லை, தன்னை யாருன்னு உணர்ந்தவர்களுக்கு. இப்போ ஒரு பெண் வந்து தன்னை வந்து எப்போவுமே பெண்ணுன்னு வந்து சந்தேகப்படுகிறது, அதை பற்றி அவர் சந்தேகம் வருதா ஒரு பெண்ணுக்கு? அதே ஒரு ஆணுக்கு வந்து நான் ஆணா பெண்ணான்னு சந்தேகம்லாம் வராது, டெய்லியும் அதை செக் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பொண்ணு போ ஒரு ஆளுக்கு அதை வந்து மிகைப்படுத்தி காட்ட வேண்டிய அவசியம் என்ன? பெண்ணாக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க, பெண்ணாக ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த பெண்ணும் பெண்ணாகிறது இல்லை, பிறக்கிறதுலே தெரியுது நான் பெண்ணுன்னு. ஆனால் திருநங்கைகளுக்கு தான் பெண் இல்லைங்கிறது நான் தெரியறதுனால பெண்ணாக மாற்றிக்கொள்வதே பொழுதுபோகுது. ஒரு நாளெல்லாம் ஒரு நாள் வாழ்க்கை முழுக்க தன்னை பெண்ணாக ஆக்கி கொண்டே இருக்கிறாங்க, காரணம் அவங்க பெண்ணாக இல்லை, அது செய்ய வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நாம் என்னவாக இல்லையோ அதுவாக ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதுவாக ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை இப்போ தன்னை பிரம்மம்னு தெரிஞ்ச பிறகு ஜீவன்கிறது போயிடும் இல்லை. அப்போ பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் ஜீவன் இல்லாமல் போயிடுவீங்களா? அந்த இடத்துல தான் நம்முடைய நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அறிவுடையவன் எப்படி வாழ்வான், அறிவில்லாதவன் எப்படி வாழ்வான்? இப்போ தன்னை பிரம்மம்னு அறிந்தவன் எப்படி வாழ்வான்? முதல்ல சொன்னல, வாடகை வீட்டில் இருக்கிறவன் நினைக்கிற வரைக்கும் அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி போனால் என்ன அப்படின்னு தானே இருந்தான். இது பெயின் பூசணுமா, காப்பூர் வாழ் இடிஞ்சா என்ன, கதவு இருந்தா என்ன அப்படின்னு தான். ஆனால் அவனே ஓனர் ஆகிட்டான்னா, என்னப்பா இந்த டேட்லேருந்து நீங்கள் வந்து வாடகை இல்லை, உங்களுக்கே அந்த வீடு கொடுத்துட்டேன்னும்போது அவன் என்ன ஆகிட்டான்? இப்போ ஏதாவது மாறிச்சா அவருடைய இப்போ வாழ்க்கை நிலையும் மாறிப்போச்சு. இனிமேல் இந்த வீட்டு நம்ம நம்ம வந்து பெயிண்ட் பூசணும், சோஃபா வாங்கி போடலாம், ரொம்ப நாளாக இருந்தேன் இப்போ இந்த ரூட்டை வேலை பண்ணோம். அப்போ இந்த எண்ணங்கள்லாம் ஏன் வருது? அப்போ தன்னை பிரம்மம்னு அறிந்தவனுக்கு அவருடைய எண்ணங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கும், உலக பார்வை எப்படி இருக்கும், மக்கள் மீது வைத்திருக்கிற பாசபந்தங்கள் எப்படி இருக்கும், அவன் எப்படி மக்களை ஜட்ஜ் பண்ணுவான்? ஜீவனாக இருக்கும் வரை அவன் ஜட்ஜ் பண்ணது வேறு, தன்னை பிரம்மம்னு உணர்ந்த பிறகு அவன் பண்ணுறது வேறு இல்லையா? இதனால் அவனுக்கு என்ன செய்தான், அவருடைய எண்ணத்துக்குள்ளே அவருடைய புத்திக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அறியாமை நீக்கி அறிவு வருது, அஜ்ஞானம் நீக்கி ஞானம் வருது. ஞானம் அஜ்ஞானமும், அஜ்ஞானத்திலேருந்து ஞானம் வருவதற்கு என்ன மாற்றம் தேவைப்படும்? நடைமுறை பாவனையில் மாற்றம் வேணுமா? வீடு வாசல்லாம் மாற்றிக்கணுமா? வாழ்கின்ற இடத்த வந்து குகையில் போய் வச்சுக்கணுமா? யாரோ ஒருத்தர் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், ஏதோ ஒரு
சீர்காழியில் ஒரு அந்த சட்டைநாதர் கோபுரத்துக்குள்ளே போய் நான் தியானம் பண்ண போகிறேன் பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்படி ஆளாளுக்கு ஒரு கோயில் கோபுரத்துக்குள்ளே போய் உட்காந்தா என்ன ஆகிறது? ஞானம் வருது இங்கே, நீ எங்கே போய் உட்காந்தா என்ன? மாற்றம் நடக்க வேண்டியது எங்கேயோ அங்கே தான் ஒரு மாற்றம் ஏற்படணுமே தவிர, நீ பிரம்மமாகணும் நீ ஞானி ஆகணுங்கிறது வந்து இங்கே தான் நடக்கணுமே தவிர, உன்னை கொண்டு போய் அங்கே வச்சா தான் ஆகுவேன், நான் அங்கே போய் வச்சா உட்காந்துக்குவேன்னு சொன்னாக்கா அது இடத்துனால உங்களால் இப்படி மாற முடியும். அப்படி இடம் உங்களை வந்து ஞானத்தை கொடுக்குன்னு சொன்னால் அப்போ எல்லாரும் ஒரு அந்த இடத்துக்கு போனால் கிடைக்கணும் இல்லை? போதி மரத்துக்கு இடம் ஞானம் கிடைக்கணும், அப்போ எல்லாரும் போதி மரத்துக்கு இடம் உட்காந்தாக்கா கிடைக்குமா? வேறு எதுவும் காக்கா ஏதாவது போகணும், மரத்துக்கு இடம் உட்காந்து அதான் கிடைக்கும். மாற்றம் இங்கே தான் இருக்கு. இப்போ நீங்கள் அந்த இப்போ உங்களுக்கே நீங்கள் மாற்றத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள், பிரம்மமே ஆக வேண்டாம், இந்த அறியாமையிலேருந்து விடுபடலாம் இல்லை? கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தா இதெல்லாம் நம்ம வந்து மூத்த தொங்க போடுறதுக்கு காரணம் என்ன இருக்குது, இப்படி துன்பம் அனுபவிக்கிறது என்ன அவசியம் இருக்குதுன்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தனாலே அந்த துன்பம் போயிடும். நடக்கிறது நடந்துட்டு போட்டுமே, மழை வருது போகுது, மேகம் வருது போகுது, சூரியன் மறைக்கப்படுது மறுபடியும் விலகுது, நாம் என்ன பண்ணுறோம்? சாட்சியாக மட்டும் இருந்து பார்த்துருந்தா போதும். இப்போ நம்ம வாழ்க்கையை சாட்சியாக நின்று வேடிக்கை பார்க்கணும். இன்னொருத்தர் வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கும்போது நமக்கு வந்து ஏதாவது பாதிப்பு இருக்குதா? ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் நமக்குன்னு வரும்போது நமக்கு கஷ்டம் வருது. அப்போ அந்த நம்ம மேலே சாட்சி கொள்கிறோம், நம்ம மேலே அதை தெரிஞ்சுக்கிறோம், அதுலேருந்து விட்டுப்பட்டு போகலை, நீங்களே உங்களை சாட்சியாக இருந்து வேடிக்கை பார்க்கலை. அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த சிச்சுவேஷன் நல்லா ஹேண்டில் பண்ண முடியுது இல்லையா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நம்ம வந்து சாட்சி மாத்திரமாக இருந்து பார்க்கும்பொழுது அதோடைய செயலே வேறு மாதிரி, அதில் போய் சிக்கிக்கும்பொழுது வந்து அது வேறு மாதிரியாக.